கனடா இந்தியாவுக்கு இடையிலான உறவு எப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலையை சந்தித்திருக்கிறது. இந்திய தூதரக அதிகாரிகளை வெளியேற வேண்டும் அப்படின்னு சொல்லி கனடா உத்தரவிட்டிருக்கிறது. அஞ்சு பேரை வெளியேற்றிட்டாங்க. அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக கனடாவில் இருக்கக்கூடிய தூதரக அதிகாரிகள், இந்தியாவில் இருக்கக்கூடிய தூதரக அதிகாரிகள் வெளியேற வேண்டும் என்று இந்திய அரசும் உத்தரவிட்டிருக்கிறது என்ற அளவிற்கு திருகல் முருகலான நிலையில இந்த உறவு போயிருக்கிறது. எப்பவுமே ஒரு போருக்கு முன்னால் ரொம்ப டென்ஷனான நிலையில தான் ரெண்டு நாடுகள் தூதரக உறவுகளை முடித்துக் கொள்வார்கள் என்கிற அளவிற்கு தூதரக மூத்த அதிகாரிகள்லாம் உறவுகளை முடித்துக் கொண்டார்கள் என்கிற அளவுக்கு இந்த உறவு மோசமாக போயிருக்குது. இந்த உறவு போவதற்கு இந்த அளவுக்கு போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசாங்கம் சார்பில் சொல்லப்படுவது என்ன அப்படின்னு கேட்டா, கனடாவில் வந்து பெரும்பாலான ஏறத்தால 8 லட்சம் 9 லட்சம் சீக்கியர்கள் கனடாவில் வசிக்கிறாங்க. குடிமக்களாக போய்க்குடியர்களாக இருக்கிறாங்க. அவங்களில் பெரும்பாலோர் சீக்கிய இந்தியாவில் இருக்கக்கூடிய பஞ்சாபை தனி நாடாக பிரித்து கேட்டு, ஏற்கனவே 80களில் தனி நாடாக காலிஸ்தான் வேண்டும் அப்படின்னு ஒரு போராட்டம் நடந்தது. அதனுடைய தலைவர் மிந்திரன்வாலே இந்திரா காந்தி அவர்களுடைய பிளாக்கேட் ஆபரேஷன் மூலமாக அவங்களுடைய பொற்கோவிலே வைத்து கொல்லப்பட்டார். அதுக்கப்புறம் அந்த போராட்டம் முடிவுக்கு வந்துச்சு. அதற்கு பதிலுக்கு தான் இந்திரா காந்தியும் 1984 சீக்கிய காவலாளிகள் வந்து கொண்டார்கள் அப்படிங்கறது நாம வரலாற்றுல பார்த்திருக்கக்கூடிய நடப்பிலே பார்த்திருக்கக்கூடிய செய்திகள். அப்ப இந்த பின்னணியிலே தான் நாங்க அங்க இருக்கக்கூடிய கன்னட அரசாங்கம் அவங்களுடைய ஓட்டு வங்கி அரசியலுக்காக அங்க இருக்கக்கூடிய சீக்கியர்களை திருப்திப்படுத்துவதற்காக இந்தியாவில் பிரிவினை ஏற்படுத்த அவர்கள் செய்யும் முயற்சிகளுக்கு ஆதரவு அளிக்கிறார்கள் அப்படின்னு இந்திய குற்றச்சாட்டை வைக்கிறது. இதற்கு இந்த சம்பவங்கள் எல்லாம் இப்ப ஒன்றும் தொடர்ந்தது இல்லை, 2018 இருந்தே போய்கிட்டு இருக்கு. அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஹர்தீப் சிங் நஜ்ஜார் அப்படிங்கிறார், 2023 இவர் ஒரு சீக்கிய மத குரு. அவர் குருத்வாராவில இருந்து வெளியே வரும்போது அடையாளம் தெரியாத சிலர் வந்து சுட்டுக் கொண்டுட்டாங்க. இந்திய அரசாங்கம் தான் ஆலை நியமித்து சுட்டுக் கொண்டிருக்கிறது அப்படின்னு வந்து கனடாவுடைய குடிமகன் ஒருவரை கன்னட மண்ணிலே வைத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது எங்களுடைய இறையாண்மைக்கு பெரிய சவாலாக நாங்கள் பார்க்கிறோம் சொல்லி அந்த நேரத்துல பெரிய பிரச்சனையாச்சு. அது கொஞ்சம் அந்த பிரச்சனைகள் எல்லாம் அடங்கி இருந்தது. இப்ப அந்த பிரச்சனை இந்தியா என்ன கேட்டதா, இப்படி சும்மா பொத்தாம் பொதுவில் குற்றம் சாட்டக்கூடாது, இந்த குற்றத்துக்கான ஆதாரங்களை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நாங்க ஆதாரங்களை தடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆதாரம் என்ன கொடுக்குறாங்கன்னு பாக்குறதுக்கு முன்னால இன்னொரு சம்பவம் என்னன்னா, கடந்த அக்டோபர் 12 மும்பையில பாபா சித்திக்கு, பாபா ஜியாவுதீன் சித்திக்கு அப்படிங்கிற முன்னாள் அமைச்சர், 3 முறை எம்எல்ஏ, தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களில் ஒருவர், முன்னாள் காங்கிரஸ் கட்சிக்காரர், காங்கிரஸ் அரசாங்கத்தில் விலாஸ்ராவ் தேஷ்முக் முதலமைச்சராக இருந்தபோது அமைச்சராக பதவி வைத்தவர், அவர் வந்து 12 இரவுக்கு சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். இதை அடையாளம் தெரியாத சிலர் வந்து சுட்டிருக்கிறாங்க. சுட்டது யாரு அப்படின்னு உடனே ட்விட்டர்ல அவங்களுடைய சமூக வலைதள பக்கங்கள் எல்லாம் ஒரு செய்தி பரப்பப்படுகிறது. என்ன அப்படின்னு கேட்டா, பாபா சித்திக்கு நடிகர் சல்மான் கானுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவர், அவர் பாலிவுட்ல ரொம்ப க்ளோஸ் ஆனவர், சினிமா தயாரிப்புக்கெல்லாம் முதலீடு செய்யக்கூடியவர். அப்ப அந்த மாதிரி உள்ள அவரு சல்மான்கான் ஏற்கனவே ராஜஸ்தான்ல வந்து மான் வேட்டையாடி மானை கொண்ட காரணத்தினால் இந்த மான் அப்படிங்கிறத எங்களுடைய சாதிய விஷ்ணவி கூட்டம் வந்து ரொம்ப புனிதமானதாக பார்க்குறோம், அதை கெடுத்துட்டாருங்கிறதுனால அவருக்கு ஆதரவான எல்லாரையும் நாங்கள் கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நம்புற மாதிரி உள்ள சூழ்நிலைலாம் இல்லை. இதை செஞ்சது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாரன்ஸ் விஷ்ணவி அப்படிங்கிற அவர் ஒரு பெரிய குழு வச்சு நடத்துறாங்க. ஏறத்தால 700 துப்பாக்கி சுடக்கூடியவர்களை 700 உள்ள கேங்கா உலகம் முழுவதும் இருக்கிறாங்களாம் இந்த கேங்காரங்க. ஆனா இந்த லாரன்ஸ் விஷ்ணவி என்னன்னா 2015 சிறையில் இருக்கிறாரு 10 வருஷமா. அவரு வெளியில 700 வச்சு எங்கேயுமே எல்லா காரியங்களும் செய்வார். இப்படி வந்து இப்ப கன்னட அரசாங்கம், இப்ப சமீபத்தில் வெளியிட்டு இருக்கக்கூடிய கன்னட போலீஸ் அதிகாரிகள் வெளியிட்டு இருக்கக்கூடிய அவங்க பத்திரிகையாளர்கள் சந்திப்பு ஒன்று நடத்தி, அந்த சந்திப்புல வந்து இந்த லாரன்ஸ் பிஸ்னவியை வச்சுதான் கனடாவில் ஏறத்தால 22 மேற்பட்ட கன்னட குடிமக்களை கொலை செய்தது, ஆள்கடத்தல், இப்படி உள்ள வேலைகளை எல்லாம் செஞ்சிருக்கு, இதுக்கு பின்னால் இந்திய அரசாங்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உறுப்பினா வெளிப்படையாகவே குற்றம் சாட்டுறாங்க. இந்த லாரன்ஸ் பிஸ்னவி வந்து ஒரு லாயர், அவருக்கு பின்னால் அவர் அரசியல் கட்சியிலாம் பதவி வைத்தவர், பல கேஸ் இருக்கு, கொலை வழக்கு, போதை மருந்து கடத்தல் வழக்கு, ஆயுத கடத்தல் வழக்கு, ஆள்கடத்தல் வழக்கு, இப்படி ஏராளமான வழக்குகளில் அவர் 10 வருஷமா சிறைச்சாலையில் இருக்கிறாரு. அப்ப இவரை வந்து இப்ப கன்னட அரசாங்கம் தொடர்புபடுத்தி பேசுகிறது. இந்த சம்பவத்தில் இந்திய அரசாங்கம் இப்படி செஞ்சு இந்த மாதிரி உள்ள ரவுடிகளை, இந்த மாதிரி உள்ள கேங்ஸ்டர்ஸை யூஸ் பண்ணி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, அந்த இவங்க தான் அவரை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு. இப்ப இந்த பாபா சித்திக்கு விஷயத்தை இவங்க ஏன் இந்த நேரத்தில் கிளப்புறாங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்களை திசை திருப்பி இதை ஒரு தேசிய சப்ஜெக்டா மட்டும் மாத்தி விட்டுறதுக்கா, சர்வதேச லெவல்ல இருக்கிறத இந்திய ஊடகங்கள்லாம் யாரும் பேசுறதில்லை, அங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய
வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த இந்தி ஆங்கிலத்தில் இறங்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாம் யார் இந்த விஷயத்தை பேசுறதே இல்லை, அவங்க இதையெல்லாம் தள்ளிட்டு போயிருவாங்க. சர்வதேச ஊடகங்கள் தான் ரெண்டு பெரிய நாடுகளுக்கு இடையிலான ஒரு திருகல் முருகலான நிலை அப்படின்ட்டு இந்த நிலையை பத்தி பெருசா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இதுல வந்து ஒருத்தரை யூஸ் பண்ணி இந்தியா செஞ்சிருக்கிறதாக கனடா குற்றம் சாட்டியிருக்கிறது. அதே ஆள் அதே கேங்கு, அவர் சிறைச்சாலையில் 10 வருஷமாக இருக்கிறார். இந்தியாவில் ஒரு மூத்த அரசியல்வாதியை ஒருத்தரை வந்து ஹை ப்ரொஃபைல் ஆள கொலை செஞ்சிருக்காரு. அந்த கொலைக்கான மோட்டிவ் என்னங்கிறது நமக்கு அவசியம் இல்லை, இவர்கள் தான் அதற்கு பின்னால் இருப்பதாக இப்போது பேசப்படுகிறது. இந்த சம்பவம் போக குட்பர் சிங் பனூன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் வந்து அமெரிக்க குடிமான் கனடா குடியுரிமையும் வச்சிருக்கிறாரு. இவர் வந்து இந்த ஹர்தீப் சிங் நஜ்ஜார் கொலை வழக்கில் நான் பழிவாங்காம விட மாட்டேன்லாம் நிறைய வசனங்கள்லாம் பேசி வீடியோலாம் போட்டிருந்தாரு. அவர் அமெரிக்காவில் இருந்து கொண்டு காலிஸ்தான் தனி பிரிவினைவாதத்தை ஆதரிக்கக்கூடியவர். அவருக்கு அவரை கொலை செய்வதற்கு அமெரிக்காவில் ஒரு கூலிப்படை ஆளை ஒருத்தரை நியமிச்சு அவருக்கு 1 லட்ச ரூபா காசெல்லாம் கொடுத்து கொலை செய்ய சொன்னதாகவும், அவர் இதே மாதிரி கூலி வேலைகள் வந்து ஏற்கனவே அமெரிக்க உளவுத்துறைக்கும் பார்க்குறவருங்கிறதுனால அங்கே போய் சொல்லி கொடுத்துட்டதாகவும், இப்போ இதை வந்து அமெரிக்கா கையின் குழுவமாக பிடித்து இந்திய அதிகாரிகள் யாரெல்லாம் இவருக்கு பின்னால் காசு கொடுத்து இந்த கொலை செய்ய சொன்னாங்களோ அவங்கள தேடுறப்ப அவங்க தப்பிச்சு நாட்டுக்கு ஓடி வந்துட்டதாகவும் ஒரு செய்தி இருக்குது. இப்போ இந்த செய்திகளுக்கு பின்னணியிலெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டால், உலகத்தில் வந்து இந்த மாதிரி உள்ள வேலைகளை ஒரு வெளிநாட்டு மண்ணிலே போய் அங்கே இருக்கக்கூடியவர்களை நம்ம அரசாங்கத்திற்கு நம்ம நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களை இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் உலகம் பூரா நடக்குது. இஸ்ரேல் மாதிரி உள்ள நாடுகள் எல்லாம் உலகத்தில் முக்கிய நாடாக மாறியதற்கு பிறகு இந்த மாதிரி அவங்களுக்குலாம் ரோக் ஸ்டேட்டுன்னு தான் பேர், எந்த விதமான சர்வதேச சட்டங்களுக்கும் கட்டுப்பட மாட்டாங்க, அப்படி கட்டுப்படாமல் இப்படி வேலைகளையெல்லாம் செஞ்சுருவாங்கங்கிற மாதிரி உள்ள நாடுகள்லாம் பெருமளவில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி வேலைகளை யாரும் தவிர்க்க முடியாது, எல்லாருமே செய்கிறாங்க. ஏறத்தால ரஷ்ய உளவுத்துறை லண்டனில் வச்சு அவங்களுக்கு இந்த மாதிரி அவங்க நாட்டின் காட்டி கொடுக்குற போறவங்கன்ட்டு அவங்க கருதுறவங்களை இந்த மாதிரி அவங்க கொலை செஞ்சிடுறாங்க. இப்படியெல்லாம் உலகம் பூரா நடக்கிறது செய்கிறது. ஆனால் இந்த இதில் இப்போ இந்தியா இந்த அளவிற்கு கனடா மாதிரி ஒரு நல்ல உறவு உள்ள நாட்டை முறித்து கொள்வ அளவுக்கு இந்த வேலையை ஒரு சுத்தம் இல்லாமல், ஒரு கிளீன் இல்லாமல், ஒரு டிப்ளமேட்டிக் இது இல்லாமல், ஒரு உளவுத்துறையுடைய எக்ஸ்பர்டீஸ் இல்லாமல் இந்த வேலையை செய்திருக்கிறார்கள் என்றுதான் சர்வதேச ஊடகங்கள் இந்த செய்தியை பற்றி விவாதிக்கின்றது. அப்போ இந்த இதில் ரெட் ஹேண்டடா எல்லாம் அமெரிக்காவில் போய் ஒரு காரியம் செய்ய போய் மாட்டிக்கிட்டாங்க, கனடாவில் அவங்க 22 பேரை இந்த மாதிரி அடியாள்கள் கும்பலை வச்சு இது பண்ணியிருக்காங்க, ஆள் கடத்தல் பண்ணியிருக்காங்க, கடத்தல் பண்ணியிருக்காங்க, வழிப்பறி செஞ்சுருக்காங்கலாம் அவங்க குற்றம் சாட்டுறாங்க. சாதாரண போலீஸ் அதிகாரியை வச்சு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணப்படுறாங்க, அதே கனடா பிரதம மந்திரி உறுதி செய்கிறார். இப்படியெல்லாம் இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு இது போன்ற வேலைகளை எல்லாம் செய்யக்கூடிய ஒரு எக்ஸ்பர்டீஸ் இல்லை, செய்ய தெரியலையோ, அவசரப்படுறாங்கிற அளவுக்கு இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் எல்லாம் சிக்கிக் கொள்கிறார்கள், மாட்டிக்கொள்கிறார்கள். நாட்டினுடைய பேரை கெடுக்கிறதோட மட்டும் இல்லாம இந்த மாதிரி உள்ள உறவுகள் பாதிக்கப்படாத வகையில தான் எல்லாரும் செய்வாங்க இந்த மாதிரி வேலைகளை. அப்ப இந்த மாதிரி உறவுகள் கனடாவோட உறவு பாதிக்கப்பட்டுருச்சு, பக்கத்தில் இருக்கக்கூடிய வங்கதேசம் நல்ல உறவோட இருந்த நாடு, அதை பாதுகாத்து அதுல ஒரு டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் நமக்கு வச்சு அந்த நாட்டை இருந்த மாதிரியே வச்சுக்கிற தெரியல. இப்ப அமெரிக்க சப்போர்ட்டோட ஒரு அரசாங்கம் வந்து அவன் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு ஓப்பனா சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்ப இன்னொரு பக்கம் நேபாளத்தோடையும் நமக்கு நல்லுறவு இல்லை, மியான்மரோட நல்லுறவு இல்லை, இலங்கையோட நல்லுறவு இல்லை, பாகிஸ்தானுக்கு உள்ள வேண்டிய தேவை இல்லாத ஒரு எதிரி நாடு, சீனாவோட நல்லுறவு இல்லை, இப்படி தூர நாடுகளோடு நல்லுறவு இருந்த நாடுகளோட இப்ப அந்த நல்லுறவுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா முறிக்கப்படுவதற்கு உள்ள வேலைகள் நடக்கிறது. இதுக்கு பின்னால புவிசார் அரசியல் ஜியோ பாலிடிக்ஸ் கட்டாயமா இருக்கு, அதுல அவங்க இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் செய்வாரு, மிரட்டி வைக்க பார்ப்பாங்கிறது உண்மை. ஆனால் ஒரு அரசு நடத்தக்கூடியவங்க, இப்படி இருக்கக்கூடியவங்க, இது மாதிரி காரியங்களை எல்லாம் செய்யக்கூடியவங்க, அதை தகுந்த முறையில உறவுகள் பாதிக்கப்படாத வகையில சர்வதேச உறவையும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு நம்முடைய பாதிப்புகள் என்னங்கிறதெல்லாம் கவனிச்சு இது போன்ற செயல்களை செய்யணும், இது ஒண்ணு. ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டா, இவங்க இதுக்கு பயன்படுத்துற ஆட்கள், 10 வருஷம் சிறைச்சாலையில் உள்ளவர் அவனுடைய ஆட்கள் 200 பேரை வச்சுதான் செய்யணும் அப்படிங்கறது சொல்றது, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சிஸ்டம் சிறைச்சாலைக்குள்ள இந்த ஃபாதர் ஸ்டென் சுவாமி வந்து எனக்கு 80 வயசு அது கை ஆடுது, தண்ணியை கூட தூக்கி குடிக்க முடியல, ஸ்ட்ரா தாங்கன்னு கேட்டார், உறிஞ்சி குடிக்கிறதுக்கு ஸ்ட்ரா கொடுங்க அப்படின்ட்டு, அப்படித்தான் போட்டு என்னால் குடிக்க முடியும் அப்படின்ட்டு, அந்த ஸ்ட்ரா சிறை விதிகள் படி கொடுக்க முடியாதுன்னு கோர்ட்டுக்கெல்லாம் போய் அவர் ஸ்ட்ரா வர்றதுக்கு முன்னால் இறந்து போயிட்டாரு. அப்படி இருக்கக்கூடிய இடத்துல இப்படி உள்ள ஒரு ரவுடி கும்பலின் தலைவன் உலகம் பூரா உள்ள ரவுடி கும்பலை இயக்கக்கூடிய அளவிற்கு எல்லா வகையான தகவல் தொடர்பு பொருள்களும் வந்து அவர்கள்ட்ட அவன்கிட்ட இருக்கு, அதனால இந்த காரியங்கள்லாம் செய்யறான் அப்படிங்கிறது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சிறைத்துறை, அதில் உள்ள சிஸ்டம், அதில் உள்ள கண்ட்ரோலை பத்திலாம் வெளிநாடுகளில் இப்ப இந்த செய்தியெல்லாம் பேசப்படுது. பேசுறவருங்க எப்படி இந்த விஷயங்களை எடுத்துக்கொள்வார்கள், எப்படி பார்ப்பார்கள் என்ற விஷயமும் இதற்குள்ள இருக்கிறது. அதனால இப்ப இருக்கிறவங்களால
உள்நாட்டு விஷயங்களையும் சரியா கண்காணிக்க தெரியல, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உறவுகள், ராஜதந்திர உறவுகள் இதையும் இந்த மாதிரி உள்ளதையும் அங்க இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயும் இருப்பாங்க பிரிவினைவாதிகள், அதுவங்கெல்லாம் போய் வெளிநாடுகளுடைய சப்போர்ட்டை பெற்றுக்கிட்டு இந்த மாதிரி உள்ள வேலைகள் எல்லாம் செய்ய முயற்சி செய்வாங்க. இதை எப்படி சமாளிச்சுக்கிறது, அந்த நாடுகளுடைய உறவுகள் முறிஞ்சிடாம பாதிச்சிடாம அப்படிங்கிற அளவுக்கு உள்ள டிப்ளமேட்டிக் நுணுக்கங்களும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ராஜாங்க உறவு ரீதியிலான நுணுக்கங்களும் இவர்களுக்கு எதுவும் தெரியல. யாரை பயன்படுத்தணும் யாரை பயன்படுத்தக்கூடியது அப்படிங்கிற ஒரு அடிப்படை தர்மம் நியாயமும் இவங்களுக்கு தெரியும். பயன்படுத்துவாங்க, அதுக்கு எவ்வளவு பேர் ஆள் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு அட்டர் ரவுடியை கொண்டு போய் இதுக்கு பயன்படுத்தினா உங்க சிஸ்டம் என்னன்னு இப்ப கேள்வி கேட்கிறாங்க, பயன்படுத்துறாங்க. இதெல்லாம் முழுக்க முழுக்க எதுவும் தெரியாதவர்கள் அந்த அரசியல் ரீதியான பெரும்பாலும் அதிகாரிகள், வெளியுறவுத்துறை அமைச்சராகலாம் அதிகாரிகள் முழு பலமுள்ள ஆளாக இந்தியாவினுடைய பாதுகாப்பு ஆலோசகராகவும் அதிகாரிகளாக இருந்தவங்களுக்கு அரசியல் டிப்ளமசி தெரியாது. அதில் எப்படி செய்யணும் செய்யக்கூடாதுன்னு அங்கே ஒரு அதிகாரிகள் மாதிரி தான் நடவடிக்கை எடுப்பாங்க. அவ்வளோனால ஏவுழ வேலை பார்க்குறவங்களா இருந்தவங்க அப்படித்தான் நம்முடைய வெளிவாரத்துறை அமைச்சர் பாதுகாப்பு ஆலோசகர் முன்னாள் அதிகாரிகளாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு இது மாதிரி உள்ள இவங்களுக்கு அவங்கள வச்சு இப்போ இதை செய்ய செய்யா சொல்லுவாங்க. இவங்களுக்கு இந்த மாதிரி ஆளக்கூடிய முக்கிய இடத்தில் இருப்பவர்களுக்கு எந்த விஷயமும் தெரியாது, பிரதம மந்திரிக்கோ உள்துறை அமைச்சருக்கோ வேற ஒன்றும் தெரியாது. இவங்க சொல்றதை நம்பி அவங்களும் இப்படி ஏதாவது செஞ்சுட்டு சின்ன புலத்தனமா கையும் கொழுவமா மாட்டிக்கிறாங்க. அது நம்ம நாள் மாதிரி ஒரு மிகப்பெரிய நாட்டுக்கு, ஒரு வளரும் நாட்டுக்கு, ஒரு எமர்ஜிங் பவரா வளர்ந்துகிட்டு இருக்க நாட்டுக்கு இவங்க ஒரு சரியான ஒரு இமேஜை கொடுக்கக்கூடிய வகையில நாட்டின் மேல ஏற்பட்டு இருக்கக்கூடிய மரியாதையை கெடுக்கும் வகையில் இந்த காரியங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது என்பது உண்மையிலேயே வருத்தத்துக்குரியது.